தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வர்றவங்க தான் நடிகை சமந்தா. இப்போ தமிழில் விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிட்ருக்க காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் நயன்தாரா கூட சேர்ந்து நடிச்சிட்ருக்காங்க. சமந்தாவோட உடல்நிலை பற்றி சமூக வலைதளங்களில் வதந்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. நாக சைத்தன்யா கூட விவாகரத்துக்கு அப்புறம் சினிமாவில் பிஸியாக நடிச்சிட்ருக்காங்க சமந்தா. அல்லு அர்ஜுன் ரேஷ்மிகா மந்தனா நடிப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்க புஷ்பா படத்தில் ஐட்டம் சாங் ஒன்றுக்கு குத்தாட்டம் போட்டிருக்காங்க சமந்தா. ஐட்டம் சாங்குக்கு சமந்தா குத்தாட்டம் போடுறது இதுதான் முதல் முறை. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பாடலோட லிரிக்கல் வீடியோலாம் ரிலீஸ் ஆகி இணையதளத்தில் செம வைரலாக போயிட்டுருக்கு. இந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவை சேர்ந்த ஆண்கள் சங்கத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் ஆண்களை காம எண்ணம் கொண்டவர்களாக மட்டும் சித்தரித்து எழுதப்பட்டிருப்பதாகவும் இந்த பாடலை தடை செய்யணும்னு ஆந்திர நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த படம் வர டிசம்பர் 17 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை படப்பிடிப்பை முடிச்சுட்டு கடப்பாவில் இருந்து ஹைதராபாத் திரும்பிய நடிகை சமந்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதாகவும் இதை தொடர்ந்து அவங்க தெலுங்கானாவோட காச்சிபவுளியில் இருக்க ஏஐஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்ருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பிச்சு. இந்நிலையில் இது பற்றி சமந்தாவோட மேனேஜர் தரப்பில் இருந்து விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சமந்தா ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்க இப்போ வீட்டில் ஓய்வு எடுத்துகிட்ருக்காங்க. நேற்று அவங்களுக்கு லேசாக இருமல் இருந்துச்சு. அதனால தான் மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டாங்க. எந்தவித வதந்திகளையும் நம்ப வேண்டான்னு தெரிவிச்சிருக்காங்க.